நம்ம பாடியில் ரொம்ப ஸ்பெஷலான ஆர்கனில் ஒன்று பிரெயின். பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிரெயின் தான். நம்ம ஃபங்க்ஷன்ஸை எப்படி பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸை நியூக்ளியஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது நியூக்ளியர் மெம்பரைன். செல்ஸ்க்கு செல் மெம்பரைன் இருக்க மாதிரி நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது. பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது சிங்கிள் மெம்பரைன் கிடையாது, டபுள் மெம்பரைன். அப்படின்னா ரெண்டு லேயர்ஸ் இருக்கும். தென் நியூக்ளியர் மெம்பரைனில் போர்ஸ் இருக்கும். இது வழியாக நியூக்ளியஸில் இருக்க சப்ஸ்டன்ஸ் சைட்டோபிளாசமுக்கு போகும், சைட்டோபிளாசமில் இருக்க சப்ஸ்டன்ஸ் நியூக்ளியஸ் உள்ளே போகும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரியும், அதுதான் நியூக்ளியோலஸ். இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா ஆர்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது, அப்படின்னா ரைபோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோபிளாசம் இருக்கும். செல்ஸ்க்கு சைட்டோபிளாசம் இருக்க மாதிரி நியூக்ளியஸ் உள்ள சம் லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது பேர் தான் நியூக்ளியோபிளாசம். இந்த நியூக்ளியோபிளாசமில் சம் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், அதுக்கு பேர் குரோமோசோம்ஸ். இந்த நேம் கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. குரோமா மீன்ஸ் கலர், சோமா மீன்ஸ் பாடி. இந்த குரோமோசோம்ஸ்லாம் ஜீன்ஸால் ஆனது. ஜீன்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் பேண்ட் கிடையாது, ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோம்ஸ் நம்ம பாடியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட், ஏன்னா பாடிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த குரோமோசோம்ஸில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் குரோமோசோம்ஸ் ப்ரொவைட் ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ், அப்படின்னா பரம்பரை பண்புகளை கொடுக்கும். அதாவது ஒரு குழந்தை பார்க்க அப்பா மாதிரியோ இல்லை அம்மா மாதிரியோ இருக்க காரணம் இந்த குரோமோசோம்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான நோட்ஸை என் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.